ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு நல்ல செய்தி, ஸ்ரீமத் பகவத்கீதை ராமானுஜ பாஷ்யத்தை அடியொற்றி, அதாவது எல்லா டெக்ஸ்ட்லேயும் பாடமேதும் உண்டு இல்லையா, அதில் நமக்கு பகவத் ராமானுஜர் எப்படி பகவத்கீதையை காண்பிச்சிருக்கார் என்பதை அடியொற்றி, முதல் முறையாக ஸ்ரீ வைஷ்ணவ பரமான தனியன்கள், அதாவது பகவத்கீதை ரெசிட்டேஷனுக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டிய தனியன்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் சுவாமி தேசிகன் காண்பித்திருக்கக்கூடியதான அந்த அத்தியாயத்தினுடைய பெயர், இத்தோட ஒரு புஸ்தகம் பகவத்கீதை மூலபாராயண புஸ்தகம் அடியனால் தற்பொழுது வெளியிடப்படுகிறது. இது ஏற்கனவே மயிலாப்பூர் வேதாந்திரேசிகன் தேவஸ்தானத்தில் 100வது பிரதிஷ்டா தின மகோத்சவத்தில் ஸ்ரீமன் ஆண்டவன் திருக்கரத்தினால் வெளியிடப்பட்டது. பட் உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி wordpress.com அப்படின்றதான இணையதளத்தில் ஃப்ரீயாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால், அதனுடைய ஃபோர்வேர்டில் முதலில் இதை படியுங்கள் அப்படின்னு ஒரு ஃபோர்வேர்டு கொடுத்துருக்கேன். அந்த ஃபோர்வேர்டில் இருக்கிற விஷயம், எந்தெந்த இடத்துலலாம் நம்முடைய பாடம் ராமானுஜ பாஷ்யத்தின்படியாக பாடங்கள் டிஃபர் ஆகுது அப்படின்றதை எடுத்து காமிச்சிருக்கேன். இதை இப்போ சம்ஸ்கிருதத்துலேயும் கன்னடத்துலேயும் கொடுத்துருக்கேன். ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி wordpress.com இலவசமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுடைய இல்லங்கள் நடக்கக்கூடியதான ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்னு உண்டோ அதில் நீங்களே இதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதை வேர்ல்டு வைடு நன்னா பரவணம் பிரச்சாரம் பண்ணணும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு இதை பேசாக வச்சுட்டு பாராயணம் பண்ணணும் அப்படின்றதான ஒரு காரணத்தினால் தான். கூடவே ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகம் மற்றும் சுவாமி தேசியனுடைய கீதார்த்த சங்கிரகம் தமிழ் பாசுரத்தோட சம்ஸ்கிருதம் மற்றும் கன்னடத்தில் இது வெளியிடப்படுகிறது. வெகு விரைவில் தமிழ் புத்தகமும் வரப்போகிறது. உங்கள் எல்லாருக்கும் இது உபயோகப்படணுன்றதான ஒரு நோக்கத்தினால இலவசமாக கொடுத்துருக்கேன். அந்த ஏபிஎன் சுவாமி wordpress.com பப்ளிகேஷன் செக்ஷன் உள்ள நீங்கள் போனீங்கன்னா நிறைய புத்தகங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி அதற்கான ஒரு முயற்சியை செய்ய வேண்டியது தான். ஸோ இந்த புஸ்தகம் உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதாக நினைக்கிறோம். பகவத்கீதையை மிகச்சிறந்த வகையில் எல்லோரும் பாராயணம் செய்து எல்லா க்ஷேமங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.